தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 12 ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் நமக்காகவே வாழுகின்றார். தன்னை முழுமையுமாக தன் மகன் வழியாக பரிசுத்த ஆவி மூலமாக முழுமையாக நமக்கு கொடுத்து நமக்காகவே வாழுவதைப் போல நாமும் அவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். உள்ளார்ந்த பெருமூச்சுக்களை கூட அதனுடைய ஆழம், அதனுடைய வீரியம் தேவை என்பதை அறிந்தவராக இருக்கிறார். அடுத்தவருக்கு தெரியாத, நமக்கே நமக்கு தெரியாத நம்மை பற்றி அவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பதில் அன்பையும் அவரோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய அந்த பதில் இருப்பையும் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருந்தாலும், நம்முடைய தேவைகளை கொடுக்க அவர் தயாராக இருந்தாலும், நாம் அவரோடு இணைந்திருப்பதனுடைய அடையாளம் ஒரு குழந்தையைப் போல அவரிடம் தந்தையிடம் கேட்பதைப் போல நாம் கேட்க வேண்டும், கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். பல சமயம் நாம் நமக்கு விருப்பமில்லாததை நாம் வருந்தி கேட்கிற பொழுது பொறுப்புகளை நம்மிடம் கொடுத்து விட்டு நம்முடைய தேவைகளை அவர் கொடுக்கின்றார். நீ விரும்பியதை நான் கொடுக்கிறேன், ஆனால் அதற்குரியதை அதனுடைய பிரதிபலன்களை எல்லாம் நீதான் சந்திக்க வேண்டும் என்பதையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய ஏவல் ஏக்கங்களையும் ஆசைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீதி இரக்கமை தினம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக இப்பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 20:10-13 முடிய உள்ள இறைவசனங்கள். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான்,
நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே, நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறி பாடல். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். மறுபடியும் கூறுகிறேன், கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் பொருட்டை நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உமை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி, கடவுளை, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளை, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உமது பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிறக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி, கடவுளை, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி, கடவுளை, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5:12-15 முடிய உள்ள இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அலலியா அலலியா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அலலியா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 10:26-33 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில்
வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தலையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் இந்த உலகத்தில் எதிர்ப்புகளும் தாக்குதல்களும் அவமானங்களும் தொல்லைகளும் அதிகம். காரணம், கடவுளுக்கு எதிராக இருக்கிற சக்திகள் எப்போதும் கடவுளை சார்ந்த அனைத்தையும் எதிர்க்கும். இதுதான் முதல் வாசகத்தில் எரேமியா சொல்லுகிறார், பழி சுற்றிலும் ஒரே திகில் என்று சொல்லுகிறார். இப்படி நாம் சொல்லுகிறோம். ஆனால் கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற அனைவரும், விரோதமாக இருக்கிற கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற கடவுளுக்கு பிரியமில்லாத அனைத்தும் தன்னை சுற்றி திகில் இருக்கிறது என்று அது சொல்லிக்கொள்ளும். ஏனென்றால் கடவுளுடைய பிரசன்னம் இந்த தீமைக்கு எதிராகவே இருக்கும். அதை அழிப்பதற்காகவே கடவுள் தம்முடைய தூதர்களை, இறைவாக்குனர்களை, தம்முடைய பிள்ளைகளை பணித்திருக்கின்றார். ஆகவே தீமை எப்போதுமே தன்னை சுற்றி திகிலையே பார்த்து கொண்டிருக்கும். ஏனென்றால் குற்றம் எப்போதும் தன்னை சுற்றி திகில் இருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கும். பாவம் தன்னை சுற்றி அச்சுறுத்துகள் இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கும். அதைத்தான் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்வார்கள். கடவுள் எங்கிருக்கிறாரோ அங்கே தீமையும் இருந்தாலும் அச்சத்தோடு இருக்கும். கடவுளுடைய பிரசனத்தை விரட்ட துரத்த பார்க்கும். ஆகவேதான் அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவை பார்த்து, எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறேன், எங்களை தொலைக்க வந்தீரோ என்று அந்த சாத்தான் கதறியது. அவனை விட்டு போ என்று சொல்கிறார். எப்போதும் தீமையை சாத்தானுக்குரிய அனைத்தையும் கடவுள் அகற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பிக்கினியவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சுற்றிலும் திகில் இருக்கும், தீமை எதிர்த்து கொண்டே இருக்கும். கடவுளை சாராத அனைத்தும் கடவுளை சார்ந்தவர்களை வெறுக்கும். அது இயல்பு. கடவுள் சொல்லுகிறார், அஞ்சாதிருங்கள். இங்கே எரேமியா முதல் வாசகம் 20:10 சொல்லுகிறார், சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். யார் சொல்றா? நான் சொன்னது போல அங்க இருக்கிறவங்களும் சொல்ல, ஐயோ சுற்றிலும் திகில் இருக்கிறது. என்னன்னா, இறைமையா இருக்கிறார், கடவுளுடைய பெயரால் வந்திருக்கிறார். தீமை எது இப்படி பாவம் செய்யாது என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய பாவ வாழ்க்கைக்கு யார் அறிவுரை கொடுக்கிறார்களோ, தவறு என்று சுட்டி காண்பிக்கிறார்களோ, அவர்கள் அத்தனையும் திகிலுக்குரியவர்களாக பார்க்கிறார்கள். நம்முடைய சொந்த ஆசாபாசங்களுக்கு, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அவர்கள் தடை போடுகிறார்கள். நம்முடைய சொந்த இஷ்டப்படி மனம் போன போக்கிலே, இன்பங்களிலே, பாவங்களை வாழ்வதற்கு இப்படி எல்லாரும் தடை விதிக்கிறார்கள் என்று அவர்கள் சுற்றிலும் திகிலாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலே, வகுப்பறவிலே ஆசிரியர் இல்லாத போது நல்ல மாணவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் குறும்பு செய்கிறவர்கள், கலாட்டா பண்ணுகிறவர்கள் ரொம்ப அலர்ட்டாக, ஆசிரியர் வருகிறாரா, யாரா வர்றாங்களா பாருங்க சொல்லி, ஆளுங்க பசங்களை பார்த்துட்டே, வாத்தியார் வர்றாரு பாடுறா என்று சொல்லி அங்க பார்த்துட்டு இவங்க கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா படிக்கக்கூடியவங்க என்னதான் இருந்தாலும் சரி அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக பாவம் எப்பொழுதுமே திகில் அடைந்திருக்கு. பாவம் எங்க இருக்கிறதோ அங்கே எப்பொழுதும் திகில் இருந்து கொண்டே இருக்கும். நடிக்கிறாங்க பாருங்க, நம்ம நடிக்கிறோம்னு வச்சுங்களேன், நானும் சரி எல்லாருமே நம்ம நடிக்கிறோம் வச்சுங்களேன், நமக்கு நிறைய ஞாபக சக்தி வேணும். பொய் சொல்றவனுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டா ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல தடவை கேட்டாலும் அந்த பொய்ய உண்மை மாதிரியே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன முதல்ல சொன்னோம் அப்படின்னு கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது உண்மையா இருக்கணும். ஆக பொய் சொல்றவன் எப்பொழுதுமே ரொம்ப அலர்ட்டா ஜாக்கிரதையா இருப்பான். நீங்க அது மாதிரி பாருங்க, பொய் சொல்றவங்க கரெக்டா இருப்பாங்க. நேத்தோன்னு இன்னைக்குல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பல தடவை பொய்ய சொன்னா அது உண்மையாவே மாறிடணும் இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுது ஒரே மாதிரி இருப்பாங்க. இங்க பாரு, அவர் சொல்றாரு, பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவனை அழித்து விடுவோம். யார? இறைவாக்கினர்களை, நல்லவர்களை. பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நான் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா ஆதாயத்துக்காக நம்மகிட்ட பழகிறவங்க நம்ம அசந்த நேரம் பார்த்து அது கஷ்டத்தையும் அது இதையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இந்த வீட்டுல இப்படி பிரச்சனை, பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, பொண்ணுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, என் குடும்பத்துல அப்படி ஆகி போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டமாச்சு, வட்டி கட்ட முடியல, அதை கட்ட முடியல, இது கட்ட முடியல, லோன் அடைக்க முடியல, வீட்டு கஷ்டம், நோய் வந்துருச்சு, அவங்க ஆஸ்பத்திரிக்கு, இவங்க ஆஸ்பத்திரி, இப்படி சொல்லி 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 சொல்லியே மத்தவங்கள்ட்ட வந்து காசு பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வசதி வாய்ப்பு ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. ஓ, இந்த ஆள்கிட்ட இவ்வளவு பிடுங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டா அவனு பிடிங்கிடுவாங்க. பிடிக்கிட்ட தர்றேன் அப்படின்னு பயங்கரமா நடிச்சு அவங்க பணம் வாங்குவாங்க. ஆனா ஒண்ணு பாத்துக்கங்க, இவங்க எப்போதுமே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கனால அவங்க குடும்பத்துல தரித்திரம் பிரச்சனை தீரவே தீராது. இவங்க காசு சம்பாதிக்கிறனிங்கிறக்கா மத்தவங்கள்ட்ட பழகின அந்த நட்பை காசாக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள வச்சு நம்ம பிழைக்கணும். ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி, அவங்கள நல்லா நல்ல மனசை பயன்படுத்தி அந்த காசை பிடுங்கி வாழ்வாங்க. இவங்கள காசு வாங்கி ஒரு மாசம் ஓட்டிடுவாங்க, இன்னொரு மாசம் கழிச்சு இவங்கள்ட்ட காசு வாங்கி ஓட்டுவாங்க. இவங்க கேட்கும் போது தர்றாங்க, கஷ்டம் மறுபடியும் கஷ்டம் சொல்லுவாங்க. இவங்க அவங்களுடைய இரக்கத்தை பெறுவதற்காக இவங்க அந்த கஷ்டப்படுற மாதிரி இந்த கஷ்டம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க இவங்க எதை சொல்றாங்களோ இவங்க கஷ்டம் தீரவே தீராது. கடைசி காலைக்கு ஊர் ஊரை கடை வாங்கி வச்சிருப்பாங்க. கடைசியில ஒருத்தர் கூட நாங்க பணம் கொடுக்க முடியாத நிலைமை வரும் பாருங்க, எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆமா, இவங்ககிட்ட காசு கொடுத்தா திருப்பி வராது. எவ்வளவுதான் போடுறது, எவ்வளவுதான் கொடுக்கறது, திரும்ப 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 வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தரித்திரமும் தீராது, அவங்க அதுல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க. அவங்க கஷ்டம் தேரவித்தவர் ஊர் பூரா கடை வாங்கிடுவாங்க. இது வாங்க முடியலன்னு பண்ணுவாங்க, இவங்க ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இருக்கிற அந்த வீட்டை விட்டுட்டு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் குடியேறிடுவாங்க. இவங்க பணம் கொடுத்தவங்க வந்து வந்து பார்த்துட்டு இல்லைங்க மாறி போயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, எங்களுக்கு சொல்லவே இல்லையே, இல்லைங்க போயிட்டாங்க ஒரு மாசம் ஆச்சுங்க அப்படின்னு போயிடுவாங்க. இவங்க வேற இடத்துல போய் இவங்க அறிமுகம் இல்லாத இடத்துல நல்லவங்க விளையாட்ட மேக்கப் போட்டுட்டு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் படைச்சிட்டு மறுபடியும் இங்க இருக்கிற மாதிரி கஷ்டத்தெல்லாம் சொல்லி அங்க காசு வாங்குவாங்க. ஐயோ பாவம், கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் இங்க எப்படி அவங்க பிழைச்சாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களுடைய இறக்கத்தை, அது ஒரு லேட்டஸ்டான பிச்சை, பிச்சை எடுத்துக்கிட்டே இவங்க கஷ்டம் தீர. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும். எதை ஊர் புறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கஷ்டம் தீரவே தீராது. இங்கே வாங்க பழி தீர்த்து கொள்ளலாம், நம்மளை குடும்பப்படுத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு திகில் போகவே போகாது. அதான் சொல்றாங்க, வாருங்க ஒருவேளை அவன் மயங்கி விடுவா, நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் அப்படிம்பாங்க. இப்ப எப்படி மத்தவங்க
நட்பு பழகிட்டு பழகிட்டு இந்த நட்பை எப்படி காசாக்கலாம், எப்போ இவங்ககிட்ட ஒரு லம்ப பெரிய அமௌண்ட் அடிக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி சொல்லி. ஏன்னா அவங்க கஷ்டம் தீரவே தீராதுங்க, இவங்க உண்மையை தான் பேசுவாங்க, இவங்க கஷ்டத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் இறக்கப்பட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் மறைமுகமாக இவங்க ஏன் இந்த கஷ்டத்தை சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த கஷ்டத்தை ஊரெல்லாம் சொல்லி சொல்லி கடன் வாங்கினாங்க பாருங்க, அந்த அவர்களே வருவித்து கொண்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டம் போகாது. ஒரு புறம் இதை சொல்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு வரும். வாய்மொழியாலே அவர்கள் அது உதவி செய்கிறார்கள். குடும்ப தரித்திரம் போகிறது கஷ்டமா இருக்குங்க. ஒரு ஜான் மேலே ஏறினார், 10 முழம் கீழே ஏறுறங்க கஷ்டமா இருக்குன்னு அவங்க அப்படிதான் மேலே போவாங்க, மறுபடியும் கீழே. ஏன்னா அவங்களாவே அதை உறுதி செய்து கொள்ளுகிறார்கள். நான் மேலே ஏறுவேன், ஒரு ஜான் மேலே ஏறுவேன், 10 முழம் இறங்கிடுவேன் என்று அவர்கள் உறுதி செய்ய 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 10 முழம், 20 முழம், 30 முழம் கீழே இறங்கிட்டே போயிடுவாங்க. நம்பகத்தன்மை இழந்து விடுவாங்க. பணம் வாங்கி 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 எங்க கடல்ல எவ்வளவுதான் உப்பள்ளி போடுறது, கரைஞ்சிருங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால கொடுக்காதுன்னு சொல்லி எல்லாருமே உணர்ந்துக்குவாங்க. ஐயோ அவனா வந்த காசு கேட்பானே அப்படின்னு ஓடிடுவான். யாரும் பேச நம்பகத்தன்மை இழந்து விட்டார்கள் என்றால் அவர்களை காப்பாற்ற அவர்கள் அந்த கஷ்டத்திலேயே மூழ்கி போகிற நிலையை வந்துவிடும். இங்கே அவங்க சொல்றாங்க, அவர்களுமே பழி வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் அப்படின்பாங்க. ஆனா பழி வாங்குறவங்க எப்பவுமே அழிஞ்சு போவாங்க. பழி வாங்க நினைக்கிறவங்க அதையே அவர்கள் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எரேமியா இங்க பாருங்க என்ன சொல்றாரு, செல்ஃப் சஜஷன், ஒரு பாசிட்டிவா அவர் நினைக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். எப்பவுமே வெற்றி பெறக்கூடியவங்க எப்பவுமே நெகட்டிவாவே பேச மாட்டே, நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளே வராம பாசிட்டிவான வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே எரேமியா சொல்ற ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். கவனம் பாருங்க, பழி சுமத்துறாங்க பாருங்க, வாங்க இவனை அழிச்சு போடலாம், அவன் மயங்கி போவான், அவனை மேற்கொள்ளலாம் என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எரேமியா கவனம் அவங்கள பத்தி இல்ல, ஆனா கடவுளை பத்தி அவர் நினைக்கிறார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார், எனவே என்னை துன்புறுத்துவர், இடறி விழுவர். அவங்க விழுந்துடுவாங்க. எப்படி பாயிண்ட் அங்க திருப்பி போடுறாரு பாருங்க, அவங்க விழுந்துடுவாங்க. அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், வெற்றி நான் தான் வெற்றி பெறுவேன். அவங்க வெற்றி பெற மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவங்களுக்கு விவேகம் எல்லாம் கிடையாது. ஏன்னா தீயவர்களுக்கு விவேகம் இருக்காது. அன்பு எதுவுமே இருக்காது, திட்டமிடல் எதுவுமே இருக்காது. தப்பார மனுஷங்க தப்பா தான் திட்டமிடுவாங்க, அழிஞ்சு போகத்தான் திட்டமிடுவாங்க. அவங்களாலதான் கெட்டவங்க எப்பவுமே கெட்டது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அழிந்து போகக்கூடிய எல்லா காரியங்களையும் அவங்க செய்வாங்க. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்பட மாட்டது. பாருங்க, ஆண்டவர் என்னோடு கூட வெற்றி தருவார், அவங்க தோத்து போவாங்க, அவமானமா இருக்கும், அவங்க அவமானம் எப்பொழுதும் நீடிச்சு நிலைக்கும், அது மறக்கப்பட மாட்டாது. அவங்க தீயவர்களுடைய நிலை அப்படிதான் முடியும் என்று சொல்கிறார். ஆகவேதான் இங்கே இயேசு என்ன சொல்கிறார், 2வது வாசகத்திலே முதல் ஆதாம் பாவம் செஞ்சான், 2வது ஆதாம் அருளை கொண்டு வந்தார். முதல் ஆதாம் அழிவை கொண்டு வந்தார், 2வது ஆதாம் இயேசு அருளையும் இறையருளையும் பெற்று தந்தார், அருட்கொடைகளை கொடுத்தார். ஆக நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாம் வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கை. கீமு வந்து பாவ வாழ்க்கை, ஆதாமுக்குரிய வாழ்க்கை, மனிதனு அவருடைய பிள்ளைகளாக சந்ததிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்துவிலே பிறந்தவர்கள் எரேமியா போல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே தீயவர், அப்படிப்பட்ட தீயவர்களுக்கு நீங்க அஞ்சாதீங்க அப்படிங்கிறார். ஆன்மாவை கொல்ல வல்லவர்களுக்கே அஞ்சுங்கள். அவங்க தீயவர்கள் வந்து நம்ம உடலுக்கும் நம்முடைய மனசுக்கும் தான் கஷ்டம் கொடுப்பாங்க. நம்முடைய ஆன்மாவியர்களை தொடவே முடியாது, நம்முடைய நம்பிக்கையை அவர்கள் தகர்க்க முடியாது. நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஊத்தரங்கள் உண்டு. நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டங்க இந்த உலகத்துல வாழ்றது. ஆனா கடவுள் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். அதை பார்த்தவன் அதை பார்த்து அஞ்சினவன் தான் கஷ்டப்படும். எரேமியா அவங்க அழிஞ்சு போவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அத்தகைய எண்ணத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக நிறைய பேர் எழுந்து நிற்பாங்க. நம்மை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல வருடங்களாக
டே நீ அன்னைக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சிட்டீங்களடா, நீ எத்தனை வருஷம் ஆனாலும், 50 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி, உன்னை பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக நிக்கிறாங்க பாருங்க. அவங்க ஒரு மன நோயாளிகள். 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க நடந்த இடத்துலயே நின்றுகிட்டு இருப்பான், அந்த குப்பையை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். கெட்டவங்க எப்பவுமே கெட்டு போவதற்கான செயல்களையே செய்துக்கிட்டு இருப்பான். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒருத்தன் வந்து அந்த பழி வாங்குற உணர்ச்சி ஒரு ஆள் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள மன நோயாளிகள், பரிதாபத்துக்குரியவர்கள். அங்க கீழ்பாக்கத்துல எல்லாம் ஆனா அவங்க வெளியே ஜாலியை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பகை எப்பவுமே பகை கொண்டாடுகிறவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அவங்க மேலும் மேலும் அவர்கள் தோற்றுப்போவார்கள். அவர்களுடைய அவமானம் மறையாது, மறக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்டவர்கள் கண்டுக்காத என்று இயேசு சொல்லுங்க. எரேமியா என்ன சொல்றாரு, அவங்கள பத்தி சொல்லாம, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரர் போல என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு வெற்றி கொடுக்கிறார் என்று சொன்னது போல, இப்படி கெட்ட மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கிற, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற மனுஷங்களை பார்த்து நம்ம அஞ்சக்கூடாது. அதை பார்த்து பெருசா நினைச்சு பயந்துகிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் குப்பை, அவ்வளவுதான் குப்பை மனிதர்கள். அவங்க அப்படியே நடந்துகிட்டு இருக்கான்னு பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டேன், பரிதாபத்துக்குரியவங்க அப்படின்னு போயிட்டேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, அஞ்சாதே. அதனாலதான் இயேசுவை இவர்கள் எல்லாம் சிலுவையிலே கொன்று போட்டாலும் அவர்கள் பெரியவர்களாட அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிற, இவங்க கீழே இருக்கிறாங்க, ஆனா சிலுவையில இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார், வானதுக்கு பூமி நடுவில் நின்றுகிட்டு இருக்கிறார், நீதிபதியாக இருக்கிறார். அவர் பார்த்து பெருந்தன்மையாக ஆண்டவர்கள் மன்னி தெரியாம செஞ்சிட்டாங்க. பா, ஒண்ணு விவரம் இல்லாத பண்ணிச்சு, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. எப்பவுமே தீமை செய்யறாங்க, நமக்கு பழி வாங்குறாங்க பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களே தெரியாது. அப்ப அவங்கள பத்தி என்ன பிரயோஜனம்? சுய புத்தியோட சுய அறிவோட செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு இயேசு. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். பொதுவாகவே ஒரு மனநலம் பாதிச்சவங்க தான் அப்படி நடந்துக்குவாங்க. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப்பா செய்யறாங்கன்னா அத்தனை பேர் மனநலம் பாதித்தவர்கள் தான். அதுல ஒரு ஆள் பெரிய ஆள் பெரிய மண்ணெல்லாம் பார்த்து அவங்க எல்லாத்தையும் குரூப்பா சேர்த்து வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. தவறான பாதையிலே ஒரு 100 பேர் போனாலும் சரி, அது எல்லாமே தப்பு தானே. அவங்களை பத்தி நீ கண்டுக்காது. உன்னுடைய எதிரிகளை பார்க்காத, உன்னை எதிரிகளை வந்து காப்பாற்றுகிற ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பு, அவரை பற்றிக்கொள் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பிக்கினவர்களே, மக்கள் முன்னிலை என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் முன்னால் ஏற்று, அவங்க முன்னாடி கடவுளை ஏற்றுக்கணும். அதுதான் சொல்றேன், எல்லாம் என் சுற்றிலும் திகில் இருக்குது, எல்லாம் எனக்கு எதிராகவே இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு ஆண்டவரை மறந்துடக்கூடாது சொல்றீங்க. அந்த சமயத்துல என்னை பற்றிக்கொள், நான் சொல்றேன். அந்த கஷ்டத்தில் அவன் என்னை நினைச்சிருந்தான், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கஷ்டம் வரும்போது கடவுளை மறக்கிறோம்னு வச்சுக்கலாம், அவர் மறுதளிக்கிறதுக்கு சமம். அவர் இல்ல, அதனால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இவர ஆண்டு நம்ம பக்கத்துல இருக்கிறார, அதை மறுதளிச்சிட்டோம், மறந்துட்டோம். அதைத்தான் இங்க சொல்றாரு, ஞாபகம் மாறு, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா மனைவி சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. ஏன், என்ன வீட்டுக்கார என்ன வேலையிலேருந்து வரல, ஆஃபீஸ்ல இருந்து வரல, வந்தோடனே நாங்கள் ஒன்றா சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு உட்காந்து சாப்பிடும். சில பேருக்கு மனைவி, எங்கள் மனைவி அவசரமாக இங்கே வெளியே போயிருக்காங்க, வந்த பிறகு குழந்தைய கொஞ்சம் அசிங்கம் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தை போய் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், வந்த பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று குழந்தை அந்த மனைவி வந்த பிறகு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இல்லாட்டியும் தன்னுடைய கணவனை பற்றியோ மனைவியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பிள்ளைகளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதே போல எத்தகைய சூழ்நிலையிலும் என்னை நீ மறுதளிக்காமல் என்னை பற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மக்கள் முன்னிலை என்னை ஏற்றுக்கொள்கிறவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆக ஆண்டவர் இயேசுவை மறந்திருக்கிறோம், அவர் என்னிடம் இல்லை என்கிற உணர்வு நம்முடைய செயல்களில் வெளிப்படக்கூடாது. நம்முடைய செயல்கள் எப்பவுமே சொற்கள் அத்தனையுமே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அளவுக்கு நம்பிக்கையாக பேசணும். நெல்சன் மண்டேலா சொல்வார்கள், நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும்.
நம்முடைய பேசுற வார்த்தையை சொல் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்முடைய பயத்தையும் அவநம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அவர் சொல்லுவார். அதனாலதான் அத்தனை வருஷம் அவர் சிறையில் இருந்தாலும் கூட நெல்சன் மண்டேலா நிச்சயமாக நான் ஒரு நாள் இந்த நாட்டின் அதிபதியாக இருப்பேன், இந்த நாட்டை ஆளுவேன், மக்களை வழி நடத்துவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னதான் மற்றவங்களை பத்தி அவரை பத்தி மனம் சோர்ந்து போகிற மாதிரி பேசினாலே நீ என்ன வேணா பேசுக, ஒரு நாள் நாள் பாரு, நான் நிச்சயமாக என் மக்களை நான் தலைவனாக வழி நடத்துவேன் என்று அவர் திரும்ப திரும்ப நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி கற்பனை செய்ததனால்தான் அவர் விடுதலை அடைந்து மிகச்சிறந்த தலைவராக இன்றளவும் போற்றப்படுகின்றார். ஆக இதைத்தான் இயேசு இங்கு சொல்லுகிறார், மக்கள் முன்னிலை என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி, எந்த மக்கள் முன்னிலையில்? உன்னை எதிர்க்கிற, உன்னை புரிந்து கொள்ளாத, உண்மை வெறுக்கின்ற, உன்னை கொடுமைப்படுத்துகிற அந்த மக்கள் முன்னிலையில் கடவுளை நீ ஏற்றுக்கொள். கடவுளை அறியாமல் பேசுகிறவர்கள் முன்னால் நீ என்னை அறிந்தவன் என்பதை காண்பித்துக் கொள். அவர்கள் விசுவாசம் இல்லனா நீ விசுவாசம் உள்ளவனாக நீ என்னை அங்கே காண்பித்துக் கொள். அவங்க எல்லாரும் பயந்து இருக்காங்கன்னா நீ நம்பிக்கை தைரியம் உள்ளவனாக எரேமியா போல, ஆண்டவர் என்னோடு கூட வலிமை வைந்த வீரரை போல இருக்கிறார் என்று சொல்பவனாக நீ அங்கு நிற்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அன்பிக்கினவர்கள், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய மனிதராக நாம் வாழ்வோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, என்னாலும் உம்மோடு இணைந்து முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உம்மை அன்பு செய்து சொல்லிலும் செயலிலும் உம்மை பிரதிபலித்து உமக்கு சாட்சிகளாக வாழ அருள்தான். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். விசுவாச பிரமாணத்தை அறிக்கிடவும். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகம் மன்னவும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாம் படைக்கப்பட்டன. மனித நமக்காம் அமீட்புக்காம் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்து எழுந்தருளி எல்லாமல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டு வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடு ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரையும் புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுகளை பரலோக தந்தையிடம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பரிசுத்த பருள் தந்தை நம்முடைய ஏக்கங்களையும் கவலைகளையும் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு தேவை என்பதை நமக்கு கொடுக்கக்கூடிய அன்புடைய தந்தையாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவைகளுக்காக பரலோ தந்தையிடம் மன்றாடுவோம். நம்முடைய பாப்பரசர் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் அனைவருக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழக்கூடியவர்களாக நம் கத்தோலிக்க திரு அவை சிறந்து விளங்க மன்றாடுவோம். நம்முடைய இந்திய திருச்சபைக்காக மன்றாடுவோம். இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாடுபடக்கூடியவர்களாக, முன்னிருந்தது போல இப்பொழுதும் கல்வியின் வழியாக, மருத்துவத்தின் வழியாக, சமூக சேவையின் வழியாக இந்திய மக்களுக்கு நல்ல பணி ஆற்றிட வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். நம்முடைய ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்காக மன்றாடுவோம். ஆயர், குருக்கள், துறவரத்தார், இறை மக்களுக்காக மன்றாடுவோம். நாம் விதைக்கப்பட்ட இடத்திலேயே இயேசுவின் பிரசனத்தை விதைக்கவும் வளர்க்கவும் இறை அருளை பெற்றுத்தரவும் வாழக்கூடிய அருளை கேட்டு மன்றாடுவோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம்.
ஆண்டவரே நாங்கள் உம்மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையிலே கேட்ட மந்தாட்டுகள் அனைத்தையும் நிறைவாக தந்து உடைய பிள்ளைகளாக உம்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றி வழி நடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே அனைத்துலே நீதிவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றி மறைபொருள் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானிப்பல் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்களை மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உமை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முந்தைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கொண்டு வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் பெரிய தகுந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மந்தாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு கொண்டுள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மந்தாடுங்கள். எல்லா துரு நிலையினதாகிய அனைவருடன் துறவை அன்பின் நிறைவேற செய்திருளும். தந்தையின் நீருவிலையிலும் உடம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராய் அருளாயினும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கு செய்திருளும்.
மேலும் இதழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் நினைவு கொண்டிருந்தோம். கண்களை முடியிருந்த அனைவருக்கா ஜெயிப்பு, முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் துருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளுமிங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்விலையிலும் குந்தவராய் இந்தோர் எங்கள் பாதுகாவலியார் புனித சலேத் மாதா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது வரமருளமை மந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கபிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்த ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்குதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்து வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் துறவிய நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டபடி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்க நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் முட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை சித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே